அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் பெரியாருக்கு முதல் மரியாதை செலுத்திய தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். நம்முடன் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் திராவிடர் கழகத்துடைய பிரச்சார பிரிவு செயலாளர் திருமிகு அருள்மொழி அவர்களை வரவேற்கிறேன். மேடம் வணக்கம். வணக்கம். பெரியாருக்கு மரியாதை செலுத்துவதன் மூலமாகவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒருத்தர் கோலோச்சு விட முடியுமா? தமிழ்நாட்டு அரசியலில் கோலோச்சுவது என்பது ஒரு 5-6வது படி நிலை. அதுக்கு முன்னால் பல படிகள் அவங்க வந்து தாண்டி வரணும். அதில் முதல் அடையாளம் வந்து தந்தை பெரியாருடைய தேவையை, அவர் இந்த சமூகத்திற்கு என்னவாக இருக்கிறார், அவரை தவிர்த்துவிட்டு நாம் அரசியல் பேசுவது சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு அதனை வெளிப்படுத்துவது முதல் படி. அந்த முதல் நிலையை திரு விஜய் அவர்கள் சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் அதே பெரியாரை மையப்படுத்தி முன்வைக்கக்கூடிய விஜய் என்ன மாற்று அரசியலை கொடுத்து விட முடியும்? அதற்கான தளம் இருக்கா? இப்போ மாற்று அரசியல் என்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கருத்தை, இந்த அரசியலை நான் இன்னும் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லுவது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பெரியார் தத்துவத்துக்கு எதிரான மாற்று அரசியல்ங்கிறது மதவாத தத்துவம் தான். சமத்துவத்துக்கு எதிரானது ஏற்றத்தாழ்வு தானே. ஏற்றத்தாழ்வை வந்து நியாயப்படுத்துறது வர்ணாசிரமம், சனாதனம். இதை சொல்லுகிறவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஆதரவு கிடையாது. அது சமத்துவத்துக்கு எதிரானது. அப்ப எதிர் அரசியல்னு பேசுவது தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. அப்போ திராவிட இயக்க அரசியலை நான் வந்து இன்னும் சரியாக செய்வேன் அல்லது இன்னும் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற முயற்சியில திரு விஜய் அவர்கள் ஈடுபடலாம். ஆனா இன்னும் அவருடைய அந்த முதல் அறிவிப்புகள் இப்படி இருக்கு. இனி அவர் என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நாம் புரிஞ்சிக்க முடியும். ஏனென்றால் இன்று வரை அவர் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து அவர்களுடைய எந்த திட்டத்தையும், மக்களுக்கு கேடான எதையும் எதிர்த்து இன்னும் அவர் வந்து கருத்து சொல்லவில்லை, பேசவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மதவாத, ஜாதியவாத, பிரிவினை அரசியலுக்கு எதிரானவராக தன்னை முதல்ல அவர் வெளிக்காட்டணும். அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு நிலைப்பாடு. இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்த திமுகவே இன்னைக்கு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு. உதாரணத்திற்கு மாநில உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், நிதி பிரச்சனையாகட்டும், மொழி இந்தி திணிப்பாகட்டும், இவங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து எதிர்த்து போராடியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயுடைய அரசியல் வருகை, அதே கொள்கையை முன்னிறுத்தி மேற்கொள்ளக்கூடிய அரசியல் முயற்சி அப்படின்றது தனியாக ஒரு பாதை அமைப்பதற்கு, ஒரு வழி அமைப்பதற்கு உதவுமா, இல்லை இன்னும் வலு சேர்ப்பதற்கு மற்ற திராவிட கட்சிகளோடு தொடர்ந்து பயணித்து தன்னை வலுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அதை வந்து பிரித்து காமிச்சிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பது இன்றைய இந்திய அரசியலின் அடிப்படை வெளிப்படையான நிலை. ஏன்னா இதற்கு முன்னால் நாம் சந்தித்த ஒன்றிய அரசினுடைய பிரதமர்கள், காங்கிரஸ் கட்சி, அவர்கள் எடுத்த எதிர்நிலைப்பாடு என்பது வேறு. அதையும் திராவிட இயக்கங்கள் எதிர்த்து தான் நின்றிருக்கின்றன. ஆனால் அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் வந்து நிதி கொடுப்போம் என்று சொல்லுகிற கொடூர மனநிலைக்கு அவர்கள் மாறவில்லை. எதிர்ப்பு, போராட்டம், அப்புறம் பின்வாங்குதல், கொஞ்சம் ரெண்டு பக்கமும் விட்டு கொடுத்தல், இப்படியான ஒரு அரசியலை காங்கிரஸ் கட்சி நடத்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசினுடைய நிலைப்பாடு என்பது அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எல்லா இடத்துலையும் செலுத்தணும். அதுக்கு நீங்க ஒத்து வருவீங்களா மாட்டீங்களா? இந்தியை அரசு பள்ளிகளில் சொல்லி கொடுப்பீங்களா இல்லையா? அதாவது இந்திய ஒரு பாட மொழியாக ஏத்துக்குவீங்களா? இதுக்கு கையெழுத்து போட்டால்தான்
நாங்கள் உங்களுக்கு பள்ளிக்கான நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவது என்பது அடிப்படையில் ஒரு ஃபாசிச கொடூரமான மனநிலை, ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை தன்மைக்கு மிக எதிரானது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதுவரை எதிர்கொண்ட அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்து இன்னும் ஒரு கடுமையான ஒரு வீச்சை இப்போ காட்ட வேண்டிய இருக்கிறது. இதுதான் முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்து. இப்போ இதில் திரு விஜய் அவர்கள், அவர் இப்போதான் முதல்ல கட்சி ஆரம்பித்து பெயர் வைத்து கொடியை சொல்லி முதல் நிகழ்ச்சியாக தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் மரியாதை செலுத்தி அந்த கருத்தை ஏற்று அவர் பேசியிருக்கிறார். இப்போ இதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடையும் ஒப்பிடுவது என்பது பொருத்தமாக இருக்காது. அதுக்கு வந்து இன்னும் திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் நிறைய செயல்கள் செய்ய வேண்டி இருக்கு, அவர் தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு பிறகுதான் நாம இந்த மாதிரியான மதிப்பீடுகளுக்குள்ள நுழையவே முடியும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரியாருடைய கொள்கையை சமரசம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டங்களில் பேசக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்காரா? அதாவது ஒருவர் பக்குவத்தை பெறுவது என்பது அவர்களாக இயல்பா அடையிறது ஒன்று, சூழ்நிலையின் அழுத்தத்தால் உருவாக்கப்படுவது ஒன்று. திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாம் வந்து அவருடைய திரைப்படங்கள் கதைகள் இப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒன்றும் பெரிய நிலைப்பாட்டுக்கு இடம் கிடையாது. அது எல்லாமே கமர்ஷியல் சினிமா. அதில் வந்து ஏராளமான விமர்சனங்களும் நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும், பிடித்ததும் இருக்கும், கண்டிக்க வேண்டியதும் இருக்கு. அவருடைய நிலைப்பாடுங்கிறது இந்த தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் என்பது அவருக்கு ஏற்கனவே பிஜேபியாலும் அதனுடைய இப்போதைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா போன்றவர்களாலும் உருவாக்கப்பட்டுருச்சு. அவருடைய பெயரை வந்து ஏன் நீங்கள் இப்படி மாற்றுனீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, ஏன் அவர் விஜயாக இருந்தால் மக்களுக்கு என்ன, ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன பிரச்சனை, அவரை பிடிக்கிற குழந்தைகளுக்கோ இளைஞர்களுக்கோ பெரியவர்களுக்கோ அவரை பிடிக்குது அப்படிங்கிறது தான் காரணமே தவிர, அவர் ஜோசப் விஜயா இருந்தால் பிடிக்காது, ஆண்டனி விஜயா இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க உருவாக்க விரும்புகிற வெறுப்பு அரசியல். அதை எதிர்கொண்டு அடுத்து தன்னோட பேரை ஜோசப் விஜய்னு அவர் எப்போ போட்டாரோ அப்போ அதை வந்து அவர் புரிந்து கொண்டார், நான் அதை எதிர்க்கிறேன், எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிறத அவர் வந்து துணிச்சலாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஒரு செய்தி, ஒரு அளவுக்குள். இதை தொடர்ந்து இதுதான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை. இப்படிப்பட்ட வெறுப்பை தான் பிஜேபி அதனுடைய தத்துவ பிதாமகர்களான ஆர்எஸ்எஸ் வந்து மக்களிடத்தில் விதைத்து கொண்டிருக்கிறது. நீங்களே பார்ப்பீங்க ஒரு டிவி பேட்டியில் கூட அல்லது ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எங்கே நடந்தாலும் ஒருத்தர் கேள்வி கேட்டால் உடனே உன் பேர் என்ன, அதை வச்சு உன் மதம் என்ன, அதனால் நீ இப்படி கேட்குற அப்படின்னு அடையாளப்படுத்தி ஒருத்தர் அப்படி அடித்து போடுறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெறுப்பு அரசியலை எதிர்கொண்டவர்களில் திரு விஜய் அவர்கள் முக்கியமானவர். அதை கொண்டு பெரியார் எங்கே தேவைப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தை அவர் புரிந்து கொள்ள முடியும். பெரியாருடைய கொள்கையை உயர்த்தி பிடித்து ஆட்சிக்கு வந்த கட்சிகள் பெரியாருடைய கொள்கையை முழுமையாக நிறைவேற்றி இருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழுது. சுருக்கமாக பதில் எதிர்பார்க்குறேன். அதை முழுமையாக இன்னும் அதை நிறைவேற்ற முடியலை, படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல சமத்துவம், சமச்சீர் கல்வி, பெண்களுக்கான இடஒதுக்கீடுகள், ஒவ்வொரு நிலையில் இருக்கவங்களுக்கும் அதுக்குள்ள உள் ஒதுக்கீடு, இப்படி முதல்ல எல்லாரையும் படிக்க வைக்கிறது, எல்லாரும் எல்லா வேலைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது, கோயிலில் போய் வழிபடுவதற்கும் எல்லாருக்குமான உரிமையை பெற்றுத்தருவது, இதை போன்ற அடிப்படை பணிகள் கட்டமைப்புகளில் மிகப்பெரிய சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதும் குறைஞ்சது இதை பாதிக்காத அளவுக்கு அவர்களும் அந்த பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பெரியாருடைய கொள்கைங்கிறது இன்னும் ஒரு 200 செயல்படுத்தப்பட வேண்டிய அளவுக்கான கொள்கலன்களை கொண்டது. அதை இந்த அளவுக்கு செய்திருப்பதனால்தான் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்குங்கிறத பிஜேபி மந்திரிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் வந்து சொல்லுகின்றன, பாராட்டுகின்றார்கள். அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி அடையணும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிர்க்கும் மிக்க நன்றி மேடம். நன்றி.